நாம இத்தனை நாள் ஒதுங்கி இல்ல பாயிறதுக்கு நேரம் பார்த்து பதுங்கி இருந்தோம் இதான் நேரம் பாயிற நேரம் வீழ்வேன் என்று நினைத்தாயோ உணவை கொண்டு வந்து சேர்க்கும் பணியில் ஏராளமான தன்னார்வலர்கள் சமூக வலைதளங்கள் மூலம் திரண்டு வருகின்றனர் நகரை சேர்ந்த பல் மருத்துவர் பாத்திமா என்பவர் உணவின்றி தவிப்போருக்காக புதிய திட்டத்தை செயல்படுத்தி வருகிறார் பசியோடு இருப்போரையும் அவர்களுக்கு உணவளிக்க முன் வருவோரையும் இணைக்கும் வகையில் சொந்த செலவில் பாத்திமா வாங்கி வைத்துள்ள பிரிட்ஜின் பயன்பாடு நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது இங்கு வைக்கப்படும் உணவை பசியால் வாடும் யார் வேண்டுமானாலும் தயக்கமின்றி எடுத்துக் கொள்ளலாம் என்கிறார் இச்சேவையை தொடங்கிய பாத்திமா இப்ப யாருக்கெல்லாம் உணவு தேவையோ அவங்களும் யாரையும் கேள்வி கேட்க தேவையில்லை கதவை திறந்தோமா உணவு எடுத்தோமா அப்படிங்கிறது தான் இந்த ஐயமிட்டு உன்னோட கான்செப்ட் வெல்கம் பேக் டு ஹேஷ்டாக் பிக் பிரதர்ஸ் வீடியோ ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நாங்கள் என்ன பண்ண போகிறோன்றது உங்களுக்கு ஒரு முன்னாடி பிளே ஆன உங்களுக்கு அந்த சீனில் பார்த்தே தெரிஞ்சிருக்கும் நாங்கள் இப்போ என்ன பண்ண போகிறோன்னு ஸோ இங்கே கிட்ட இருக்க ஒரு சில ட்ரெஸ்ஸு நல்ல ட்ரெஸ்ஸு புது ட்ரெஸ்ஸு ஒரு சிலது வாங்கிட்டு அதை போட முடியாமல் சின்ன ஆயிடுச்சு பெருசாயிடுச்சு ஸோ அந்த மாதிரி இருக்கிற ட்ரெஸ் எல்லாம் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஐயம் எட்டு உன் அப்படி என்று சொல்கிற ஒரு ட்ரஸ்ட் மாதிரி கிட்டத்தட்ட ஒரு லேடி வந்து பண்ணிட்டுருக்காங்க ஸோ அது பார்த்திங்கன்னா பெசன்னாரில் இருக்குது ஸோ அந்த இடத்துல போயிட்டு நாங்கள் சரி ஓகே நம்மக்கிட்ட இருக்கிறத வந்துட்டு கொடுக்கலான்றத பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ அந்த வீடியோ தான் இப்போ பார்க்க போகிறீங்க பட் இதில் என்ன ஆச்சுன்னா கொடுத்துட்டு வரும்போது ஒரு இன்சிடெண்ட் ஆயிடுச்சு ஸோ அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ண அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் என்ன நடந்துச்சுன்னு ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்கக்கிட்ட இருக்கிற ட்ரெஸ்ஸு பழைய ட்ரெஸ் இதெல்லாம் தூக்கி குப்பையில் போட்டுருவாங்க அந்த மாதிரி குப்பையில் போடாதீங்க குப்பையில் போடாமல் என்ன பண்ணுங்கன்னா அதை கொண்டு போய் இந்த மாதிரி இருக்கிற இடத்துல இப்போ ஐயமிட்டு உன் அப்படின்னு சொல்லி ஒரு பாக்ஸ் வச்சு இந்த மாதிரி ஒருத்தவங்க பண்ணுறாங்க ஸோ அது இல்லாமல் ஒரு சிலது பேர் எங்களுக்கு தெரியாத ஒரு சிலதெல்லாம் இருக்குது ஸோ அப்படி உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா அந்த இடத்துல கொண்டு போய் கொடுங்க உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் பாக்ஸில் தான் போடணும் அப்படின்னு இல்லை உங்களுக்கு பக்கத்தில் ரோட்டில் நீங்கள் போகும்போது யாராவது ட்ரெஸ்ஸு அந்த மாதிரி இருந்தால் கூட நீங்கள் கொடுக்கலாம் எல்லாருமே வாங்கிப்பாங்க பெசர் போயிட்டு ஐயமிட்டு ஒன்னு சொல்ற அந்த இடத்துல வந்துட்டு எல்லா டீட்டெயில் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஓரளவு சென்னையில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும் ஸோ அந்த இடத்துக்கு தான் இப்போ போய் கொடுக்க போகிறோம் அந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அண்ட் என்ஜாய் பண்ணுங்கள் அண்ட் கீப் சப்போர்ட்டர்ஸ் எங்களுக்குமே இடம் தெரியலை நாங்களும் ஆன்லைனில் செக் பண்ணோம் ஸோ இந்த மாதிரி ட்ரெஸ்ஸை வந்து வேஸ்ட் பண்ணாமல் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் சொன்னாங்க இந்த மாதிரி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதெல்லாம் ஓகே நாங்களும் ஆல்ரெடி பிளான் பண்ணியிருக்கோம் யாருக்காவது கொடுக்கலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருந்தோம் லேடி முன் வந்து இதெல்லாம் பண்ணிட்டுருக்காங்க நிறைய பேருக்கு ஸோ அந்த இடத்துல கொண்டு கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக பிளான் பண்ணோம் பட் இதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் நைட்டில் போயிருக்கோம் ஸோ நைட்டில் போயிட்டு எங்களால் ஒரு சில ஃபுட்டேஜ் ஒழுங்காக எடுக்க முடியலன்றதுனா காலையில் போயிட்டு தனியாக ஒரு சில ஃபுட்டேஜ் எடுத்து அதையும் ஜாயின் பண்ணியிருக்கோம் பிகாஸ் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும்ன்றதுக்காக அண்ட் நாங்கள் கொடுக்கும்போது நைட் டைம் போனோம் ஒரு லைக் ஒரு 8:00 அந்த மாதிரி போயிட்டு கொடுக்கும்போது அவருக்கு வந்துட்டு அந்த உள்ளே வந்த ஐயா வந்துட்டு க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஆல்ரெடி அதுவும் ஃபில் ஆகிடுச்சு ஸோ நீங்கள் உள்ளே வந்து கொடுங்கன்னு டென்னிஸ் கோர்ட் மாதிரி ஒன்று இருந்துச்சு ஸோ அந்த இடத்துல வந்து எங்களோட ட்ரெஸ்ஸு நாங்கள் கொண்டு வந்தோம் அவர் சொன்னால் நீங்கள் உள்ளே வாங்க கேமரா வச்சுருக்கிறத பார்த்துட்டார் அவர் பார்த்துட்டு நீங்கள் உள்ளே வந்துங்க வாங்க அப்படின்னு சொன்னார் ஸோ அதனால் உள்ளே போய் பார்க்குறோம் நினைக்கிறேன் அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கும் அந்த மாதிரி நிறைய ட்ரெஸ் மட்டும் இல்லை ஃபுட்டு எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறவங்களுக்கு இன்னொரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதை நீங்கள் அங்கே வச்சிங்கன்னா பயன்படும் குப்பையில் போட்டிங்கன்னா குப்பை அள்ளுறவங்க கவர்மெண்ட் ஸ்டாஃப் தூக்கி அள்ளி போட்டுருவாங்க அதை பார்க்க மாட்டாங்க ஒரு சிலவங்க பார்ப்பாங்க மேபி பட் மோஸ்ட்லி பார்க்க மாட்டாங்க ஸோ இந்த மாதிரி இடத்துல வச்சிங்கன்னா நிறைய பேருக்கு உதவும் இல்லாதவங்களுக்கு ஒரு நீங்கள் செய்கிற ஒரு உதவியாக இருக்கும்
அது பின்னால் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தர்மம் தலைக்காக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா, ஸோ அதான் இது. அண்ட் ஃபைனலி கொடுத்துட்டோம், முடிச்சுட்டு இப்போ வீட்டுக்கு பேக்கில் இப்போ திரும்பி போயிட்டு இருக்கும்போது ஒரு எதிர்பாராத விதமாக ஒரு சின்ன ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஒருத்தர் ஒவ்வொரு 50+ இருக்கும், வண்டியை கொஞ்சம் ராங்காக ஓட்டிட்டு வந்து மூட்டிட்டாரு. இன்ஃபேக்ட் வந்துட்டு ஒரு ஓட்டக்காரர் வந்து கட் அடித்தார். ஸோ அவர் நாங்கள் சைட்டில்னா நாங்களும் லைனை க்ராஸ் பண்ணல, ஸோ அந்த மாதிரி கட் ஆகிட்டு போயிட்டு இருக்கும்போது ஓட்டக்காரரை க்ராஸ் பண்ணோம், அந்த கார் வந்து மூட்டிட்டாரு. முட்டினதில் பார்த்தீங்கன்னா என்னோடய கை வந்து ஃப்ராக்சர் ஆயிடுச்சு, என்னோட ரைட் ஹேண்ட் வந்து ஃப்ராக்சர் ஆயிடுச்சு. It was at this moment that he knew he fucked up. ரெக்கவர் ஆகிறதுக்கு நம்ப மாட்டீங்க யாருமே, 3 மந்த்ஸ் ஆச்சு எனக்கு அதை ரெக்கவர் ஆகிறதுக்கு. ஸோ 3 மந்த்ஸா அப்படின்னு நினைக்கிறீங்க, பட் 3 மந்த்ஸுக்கு அப்புறம் தான் இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். கரெக்டாக தான் உள்ளுக்குள்ள லைனுக்குள்ளே தான் போனோம், பட் தட்டி தூக்கிட்டான் அந்த ஆள். நாங்களும் லைனுக்குள்ள இருக்கோம், நீங்கள் பார்த்தாலே தெரியும். அடிச்சிட்டாரு என் காலிலேருந்து, செப்பலும் கீழே விழுந்துச்சு. கை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் கருப்பாக இருக்கு அந்த இடத்துல, அந்தளவு தேய்ச்சிருச்சு அவர் வண்டியிலேருந்து. நிறைய கெட்ட வார்த்தை கூட போட்டாரு, அவர் குடிச்சிருந்தாரான்னு தெரியல, பட் நிறைய கெட்ட வார்த்தை போட்டாரு, அதனாலதான் பீப் 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 போட வேண்டியதாயிடுச்சு. பட் ஒன்றுமே பண்ண முடியாது, இந்த மாதிரி இருக்கிறவங்க இருக்கும் வரைக்கும் இது நடந்துட்டு தான் இருக்கும். ஸோ அப்படின்ட்டு நாங்கள் திரும்பி வந்துட்டோம் வீட்டுக்கு. சும்மா அடியில் செம்ம அடி அது, அதாவது இந்த வீடியோவிலேயே தெரியல, அப்படி ஒரு அடி அடிபட்ட மாதிரியே தெரியாது. ஆனால் செம்ம ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அது, நல்லா அடிச்சுட்டு போயிடுச்சு. நிவேதனை வந்து தம்பி வந்து பேலன்ஸ் பண்ணதுனால தப்பினோம், இல்லைன்னா வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து தேய்ச்சிருக்கணும். ஆனால் அவனுக்கு எதுவும் ஆகல, மெடிக்கிறது முன்னாடி செமஸ்டர் எக்ஸாம் வேறு. ஓகே, ஒரு வழியாக இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். யூ வாட்சிங் #BigBrothers ஆன் YIF, தட்ஸ் மீன் யூடியூப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக். ஸோ உங்களை வந்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ், எங்களை ஷேர் பண்ணுங்கள், ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். எங்கள் வளர்ந்துட்டு வர யூடியூபர்ஸ் எல்லாருக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக ஏதாவது பண்ணுங்கள் பார்க்குறவங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் நர்மதன். மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.